தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இரண்டாவது ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு கோயிலில் வழிபாடு செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னன்மூர் அருகே உள்ள குச்சனூரில் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் வருடந்தோறும் ஆடி மாத சனிக்கிழமைகளில் ஆடி பெருந்திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி இறை வழிபாடு செய்வது இக்கோயில் சிறப்பாக உள்ளது. இந்த வருட ஆடி பெருந்திருவிழா ஜூலை 22 அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வாரம் ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு கோயிலில் வழிபாடு செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை புரிந்தனர். ஆடி மாதம் இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனை காட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுரபி நதியில் புனித நீராடி எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ததுடன் உப்பு பொருளுடன் சனீஸ்வர பகவானின் வாகனமாக கருதப்படும் மண்காகத்தினை வைத்து தலையை சுற்றி பிடத்தில் வைத்து தங்களது தோஷங்களை நிவர்த்தி செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி கேள்விப்பட்டு திருநள்ளாறுக்கு அடுத்தபடியாக மிக பிரசித்தி வாய்ந்த கோயில்னு கேள்விப்பட்டு இதை பார்க்கணுன்னு நண்பர்கள் சொன்னாங்க. வந்தோம். இன்றைக்கி சுயம்பு இன்றைக்கி பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களும் இத்தனை பேர் கூட்டமாக வந்து இதை அர்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.